நம்ம எப்பெல்லாம் யானையை பார்க்குறோமோ அப்போல்லாம் யானை காதை ஆட்டிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆமாம், யானை ஏன் எப்போ பார்த்தாலும் காதை ஆட்டிக்கிட்டே இருக்குன்னு தெரியுமா? அட, இது உனக்கு தெரியாதா? யானையோட காதுக்குள்ளே எறும்பு போயிடுச்சுன்னா அது யானைக்கு ரொம்பவும் ஆபத்தாயிருமா. அதனால தான் யானை தன்னோட காதுக்குள்ளே எறும்பு போயிடக்கூடாதுன்னு எப்போ பார்த்தாலும் காதை ஆட்டிக்கிட்டே இருக்குமா. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் யானை ஏன் எப்போ பார்த்தாலும் அதோட காதை அசைச்சிக்கிட்டே இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணம் என்ன அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். யானைக்கெல்லாம் மனுஷங்க மாதிரியோ அல்லது மற்ற விலங்குகள் மாதிரியோ அதோட உடம்புல வேர்வை சுரப்பி அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. இப்படி யானையோட உடம்புல வேர்வை சுரப்பி இல்லாதனால யானை தன்னோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் யானையோட காதில் நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கிறனால யானை தன்னோட காதாட்டி அதோட காதில் இருக்கிற பிளட் வெசல்ஸ் மூலயமா யானையோட உடம்புல இருக்கிற ஹீட்டை வெளியேற்ற முடியும். இதனால தான் யானை தன்னோட பாடி டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதோட காதை எப்போ பார்த்தாலும் ஆட்டி ஆட்டி அது மூலயமா அதோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காட்டில் இருக்கிற யானைலாம் சகதியை பார்த்துட்டா அதுல புரண்டு மேல் ஃபுல்லா சகதியை பூசிக்கிறது, மண்ணை வாரி அது மேலேயே போட்டுக்கிறது, அப்புறம் தண்ணியை பார்த்தா அதோட தும்பிக்கை மூலமா அதோட உடம்பு ஃபுல்லா தண்ணி அடிச்சுக்கிறது. இது எல்லாமே யானை தன்னோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்காக தான் பண்ணுது. அப்புறம் ஏசியால இருக்கிற யானையோட காதையும் ஆப்பிரிக்கால இருக்கிற யானையோட காதையும் கம்பேர் பண்ணோம்னா ஆப்பிரிக்கால இருக்கிற யானையோட காது தான் பெருசா இருக்கும். ஏன்னா ஏசியால யானைகள் இருக்கிற இடத்துல இருக்கிற வெப்பத்தை காட்டிலும் ஆப்பிரிக்கால யானைகள் இருக்கிற இடத்துல வெப்பம் ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரி யானை தன்னோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்காக ஜெனிட்டிக்காவே ஏசியாவில் இருக்கிற யானையோட காதுகளை காட்டிலையும் ஆப்பிரிக்காவில் இருக்கிற யானையோட காதுகள் பெருசாகவே இருக்கும்.